ஆபீஸ்ல 26000 விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வறண்ட அரசில் இணைந்திடுங்கள். திருச்சி எம்பி திருநாவுக்கரசரை 4 வருடத்திற்கு பிறகு இப்போதுதான் பார்ப்பதாக கூறி பொதுமக்கள் முற்றுகையிட குறைகளை எம்எல்ஏ எம்பியிடம் சொல்லுங்கள் என எம்பி திருநாவுக்கரசர் கூறியதால் வாக்குவாதம் முற்றி பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் 29வது வார்டு ஆழ்வார்தோப்பு பகுதிக்கு வருகை தந்த திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசரை 4 வருடத்திற்கு பிறகு பார்ப்பதாக கூறி பொதுமக்கள் முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பினர். மக்களுக்கான தேவைகளை கூட கேட்டு நிறைவேற்ற முன்வராமல் ஓட்டு கேட்பதற்கு மட்டும் வந்துவிட்டு அதன் பிறகு தொகுதி பக்கம் தலை காட்டவில்லை என்று கூறி திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் மீது மக்கள் பெரும் அதிருப்தி தெரிவித்தனர். முன்னதாக எம்பியை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பி பின்னர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை திருநாவுக்கரசர் சமாதானப்படுத்தினார். இங்கே மக்களுக்கு பாதிக்கும் வகையில் இயங்கி வரும் கேஸ் குடோனை உடனடியாக நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும் வீமநகர் மற்றும் ஆழ்வார்தோப்பு பகுதியை இணைக்கும் பாலம் மிகுந்த சேதமடைந்துள்ளதால் பலமுறை கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி நிர்வாகம் சரி செய்யவில்லை. எனவே உடனடியாக பாராளுமன்ற நிதியில் இருந்து புனரமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். தொடர்ந்து எம்பியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் 4 வருடம் கழித்து நீங்கள் இப்பகுதிக்கு வருவதாகவும் ஓட்டு கேட்கத்தான் முன்பு வந்ததாக குறிப்பிட்டனர். இதில் டென்ஷனான நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர், உங்கள் குறைகளை எம்எல்ஏ மந்திரியிடம் போய் கூறுங்கள், என்னிடம் கூறாதீர்கள், இதெல்லாம் என் வேலை இல்லை, அவர்கள் வேலை என்று தெரிவித்தார். இதனால் அப்பகுதி மக்களுக்கும் எம்பியுடன் சென்ற காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் அப்பகுதி பரபரப்புடன் காணப்பட்டது. விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வறண்ட அரசில் இணைந்திடுங்கள்.